குற்றவியல் சட்டங்கள் வந்து நாடு முழுக்க ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்தா குற்றவியல் சட்டங்களே இங்கே ஒரே மாதிரியா இல்லை இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாலியல் தொழில் வந்து தவறானது மகாராஷ்டிராவில் வந்து அது சரியானது அப்போ வந்து குற்றவியல் சட்டங்களே வந்து இங்கே நாட்டில் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இல்லை இப்போ இந்த குடிமையல் சட்டம் வந்து ஒன்றாக வரணுங்கிறதுக்கு என்ன தேவை வந்திருக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது நாட்டில் எல்லாேருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கொண்டு வரலாம் பெண்களுக்கு வந்து பாலியல் தொல்லைகள் இருக்கு அதை பத்திலாம் பேசப்படாம இப்போ இதை வந்து கொண்டுட்டு வரணுங்கிறதுக்கு எந்த தேவை இருக்கிறது வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவோட அடையாளம் யூனிட்டி இன் டிவர்சிட்டி அப்ப இந்த யூனிட்டிய யூனிஃபார்மிட்டின்னு மாத்தணும்னு சொல்றாங்க இப்ப எங்களுடைய கேள்வி என்னன்னா எல்லாருமே இந்தியர்கள் தான் இப்போ வந்து வட இந்தியாவில வந்து அவருடைய உணவு முறை பாத்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிடுவாங்க நம்ம தென்னிந்தியர்கள் வந்து அரிசி இட்லி அந்த மாதிரி சாப்பிடுவோம் ஆனா எல்லாரும் இந்தியர்கள் தான் அதுக்காக வந்து எல்லாரும் ஒன்னா தான் சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாதுல்ல நிர்பந்திக்க முடியாது அது வந்து அவருடைய உரிமை ஒரு வழிகாட்டு நெறிமுறையா சொல்லப்பட்டதை வந்து வழிகாட்டு நெறிமுறையா வச்சிருக்கலாம் அதையும் மீறி வந்து அவங்களுடைய சட்டங்கள்ல வந்து ஏதாவது வந்து அவங்க வந்து உரிமைகள் பறிக்கப்படுற மாதிரி இருந்தால் சமூக சீர்திருத்தமா சீர்திருத்தலாமே ஒழிய அதை சட்டமா கொண்டுட்டு வரணுங்கிற அவசியம் இல்ல